என்ன சொல்லணும்னு நான் யோசிச்சு சொல்றேன், அதையும் நீயும் சொல்லு சரியா? அப்புறம் நீயும் ஒன்னு சொல்லி நான் ஒன்னு சொல்ல ரொம்ப அசிங்கமா போயிரும். அவன்லாம் ஒரு ஆள்னு அவனுக்காக யோசிக்க வச்சுட்டான் பாருன்னே. சரி பரவாயில்ல விடுங்க, இங்கதானே வந்தாவனும். அப்ப இருக்க அவனுக்கு சங்கதி. ஏமா என்ன பத்தி சொல்ல சொன்னா அப்பனை பத்தியே சொல்லிட்டு இருக்க. ஏய் உனக்கு என்னடா, யாரு அந்த இந்தி நடிகை சல்மான் கான் ஷாருக் கான் மாதிரி இல்லடா இருக்க. ஒண்ணுல தலை வலிக்குது. ஏய் என்ன விளையாடுறீங்க ஆத்தாளமானம், உங்களுக்கு லோக்கல்ல யாருமே தெரியாதா? அவன் என்னடானா வில்லியம் லொல்லியம் ஏதோ பேர சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா இந்தி நடிகர் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அழகா இருக்கிறதுக்கு உதாரணமா சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா உங்களுக்கு? அப்படி இல்லன்னு என்ன? அப்படி இல்ல போங்கம்மா, போய் ரிசப்ஷன் வேலையில பாருங்கம்மா, வர ஆளுகளை பாருங்கம்மா. அண்ணே அதுக்காண்டி தானே உங்ககிட்ட வந்தது. என்ன அதுக்காக வந்த, என்ன விஷயம் சொல்லு. அண்ணே இந்த புடவை கொண்டு போய் கொடுத்தா உன் தங்கச்சி கட்டிக்க முடியாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றா. அண்ணே இப்ப வாதி என் பிள்ளைக்கு மேட்சிங்கா கட்டினா தானே கண்ணுக்கு லட்சணமா இருக்கும், அதனால நீ அவகிட்ட கொண்டு போய் கொடுத்து கட்ட சொல்லுன்னே. அதை நான் தான் சொல்லணுமா? ஆமா அண்ணே நீந்தான் வந்து சொல்லணும். நான் இப்ப அவள் ரூமுக்கு போனேன்னு வைய, என் வாயை கிளறுவாளுக, அப்புறம் நான் ஏதா பேசிப்பிடுவேன், கடைசியில ஜான்சன் ஆடிதான் மோசமானவன் எனக்கு பட்டத்தை கட்டி விடுவாளுக. எதுக்கு நீயே வந்து பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுருவா. ஏ கதிரு அந்த புடவை வாங்கி கொண்டு கொடுத்து ஆதிரை கட்ட சொல்லுப்பா. நான் எதுக்கு நான் போய் அங்க? ஏய் இப்பதானே சொன்னேன் அவர் ரூம்ல போயிருன்னு, புடவை வாங்கி கொண்டு கொடுத்து அவளை கட்ட சொல்லு. கட்ட சொல்லிட்டு பக்கத்துல இரு, போ போங்கப்பா குடும்பம் வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிச்சு வர்றதுக்குள்ள ஞானா எனக்கு ஏதோ ஆக போகுதுரா, அது மட்டும் நல்லா தெரியுதுரா. சரி நீ ரேணுகாவுக்கு போன் பண்ணலையா? போன் பண்ண சொன்ன பொண்டாட்டிக்கு பண்ணிடுறேன். பண்ணு பண்ணு பண்ணி, குண்டக்க மண்டக்க பேசணும் இல்லை, அது மாதிரியே பேசு. என்னத்தையாவது சொல்லி குண்டக்க மண்டக்க பதில் சொல்லி உன்ட்ட மாட்டுவா பாறேன். ஆ சரிண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுகிறேன். நமக்கு ஏதாவது உண்மை கிடைக்கும் அதில் பண்ணு. ஆ சரிப்பா, ஆ நான் பார்த்துக்கிறேன். ஆ என்னாச்சுக்கா? அது கடைசி பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றும் போது ரத்தம் வந்துருச்சான், அதான் வெயினை மாற்றி போடணும்னு அரை மணி நேரமாக தேடி இருக்காங்க. ஐயோ அப்புறம் ரேணுகாக்கா அம்மா தான் தேடி தேடி அழகாக போட்டு விட்டுருக்காங்க, இப்போ கரெக்டாக போதான். ரேணுகாக்காவும் அவங்க அம்மாவும் இருக்கிறது வசதியாக இருக்குன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அதான் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்புறேனாரு, அப்பா அம்மாவும் நாளைக்கு வந்துடுவாங்க. அண்ணி அவசரமாலாம் வர வேண்டாம், பொறுமையா நாளைக்கு மதியானத்துக்கு மேல வந்தா போதும். நாளைக்கு மதியத்துக்கு மேல நம்மளே எங்க இருப்போம் தெரியாது, அவங்க எங்க வர. ஏய் நீ வேற இப்படியே பேசி காரியத்தை கெடுத்து விடாதே. ரேணுகாவே சோலியை முடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு வந்து சேர சொல்லு, இல்லைன்னா இவங்க நம்மள போட்டு வருத்தம் எடுத்துடுவாங்க. ஐயா ஆல்ரெடி வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஞான மாமா, அவங்க போனுக்கு போனை போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. ரேணுகாக்கா கஷ்டப்பட்டு சமாளிச்சிருக்காங்க, எங்க அப்பா சொன்னாரு. பாத்தீங்களா இவனுங்க போய மாட்டாங்க. உங்க பிள்ளைங்களாச்சே, எப்படி கேள்வி கேட்கறது நிறுத்துவாங்க? இல்ல இல்ல பதட்டத்தினால சும்மா ஒரு சின்ன காமெடி. நீ காமெடி பண்ணி கிடைச்சதெல்லாம் போதும். ஏன் வெளியில இருந்து எல்லாம் கேட்டீங்களோ? ஏன் கேட்க கூடாது நினைச்ச எல்லாம் பேசிட்டியோ? ஏ கதிரு நீயும் உங்க அண்ணனும் ஏண்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லு. குட்டிமா கோட் எப்படி இருக்கு? சின்னக்கா எனக்கு கோட் எப்படி இருக்கு? மூதாதியர்கள் எல்லாம் பார்த்தா மாதிரியே இருக்கு. என்னக்கா? ஏய் கோட்டை தாண்ட சொல்றா. இல்ல அம்சமா அருமையா இந்த அல்ட்ரா லெஜண்ட் ஃபீல் வருது. அப்படியா? தேங்க்ஸ் கா, வெல்கம் கா. பேபிமா ஹவ் இஸ் மை லுக் சொல்ல மாட்டீங்க? ஹேய் பேசாம போயிடு, இல்லாட்டி அசிங்கமாயிடும். எல்லாரும் முன்னாடியும் வேணாம் பேபி, நாம நைட்டு மூன் வெளிச்சத்துல மாடியில போய் செல்ல சண்டை போடலாம். அவதான் உன்னை சீ சீ சீன் கழுவி ஊத்திட்டு இருக்க, நீ பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க, வாய் மூடுற. ஏமா இது காதல் சண்டை, வாய் மூட்டுரு. இந்தாருங்க சம்பந்தி அம்மா, இது ரிசப்ஷனுக்காக உன் மவளுக்கு வாங்கின புடவை, மரியாதை அதை கட்டிக்கிட்டு மேடையில என் மவனுக்கு பக்கத்துல வந்து நிக்க சொல்லுங்க. முடியாது. ஏன் முடியாது? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா சேலைய பிடிக்கல, மவனை பிடிக்கலையா? ரெண்டும். ஏய் எது பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடந்தா தீரும். எனக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பமே இருக்க கூடாதா? எதுக்கு உனக்கு விருப்பம்?
அந்த அரச தம்பியை கூட்டிட்டு ஓடுறதுக்கா? ஐயோ சின்னண்ணே, என்ன என்ன நீங்களே ஐடியா கொடுத்துருவீங்க போல இருக்கு. அந்த அரச சொன்ன மாதிரி நீங்க எதுவும் திட்டம் போடல. அட நீ வேற சும்மா இருமா, என்ன பேசுறாங்க? ஏய் இதா இதை கட்டிட்டு வந்து சரி. என்னால நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. ராத்திரியோட ராத்திரியா கல்யாணத்தை முடிக்கணும். அண்ணன் சொல்லிடுறேன். கட்டி சி போட, இங்க பாருங்க அவளை கட்டிட்டு வர சொல்றேன். நீங்க போங்க. ஒரு புது மாடல் வாங்கி தட்டா? ஐயோப்பா, வாங்கி குடுத்துதான் மறுவேளை பாப்பிய, அத குடுங்க. ஏய் போடி. இப்ப என்ன, நான் என்ன பண்றேன், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சாங்கனா தானே? அதுல எதுவும் இல்ல, போனை குடுங்க. இல்ல நீ எல்லாத்தையும் டெலிட் பண்ணி வச்சிருப்ப. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிய. உங்க புத்தி எனக்கு கிடையாது, அதுக்கு அவசியமும் எனக்கு கிடையாது. போனை குடுங்க, அத குடுக்க சொல்லுங்க. ஏய் எதுக்கு அவசியம் இருக்கு இல்லன்றத நான் பாத்துக்கிறேன். இது நாளைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும். எங்க விடுங்கக்கா, போனே போகட்டும். ஐயோ ஜனனி, உனக்கு தெரியாது அவன் போதையில அந்த போனை உடைச்சு போட்டாலும் போட்டுருவான். எனக்கு இருக்கதே இத்தனோட போனு. போனே போகட்டும்க்கா, என்கிட்ட போன் இருக்கு, ஈஸ்வரி அக்கா கிட்ட போன் இருக்கு, பாத்துக்கலாம். எல்லாரும் இவன மாதிரியே நினைச்சிட்டான் போல. இதெல்லாம் ஒரு பொழப்பு, பொறுக்கிய பத்தி விட்டு இருக்காங்க. அத்தை நீங்க இருக்கிறத மறந்துட்டேன். ஆதிரா, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க? நான் என்ன நீ பண்றது, அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அதுக்காக நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தே வை, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். நான் சொல்றதை செய், நாளைக்கு வரைக்கும், புரியுதா? இந்தா இந்த புடவை மாத்திட்டு வா. நீ அவன் டேஸ்டே கேவலமா இருக்கு. கடிப்பு புடவை கண்டாவியா தான் இருக்கும். வாழ்க்கையே கண்டாவியா போக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்படியே பேசிட்டு இருந்தா ஒழுங்கா இதே கட்டிக்க. இப்ப டேஸ்ட் பார்த்து கட்டுற நிலைமையில தான் இருக்கியா? வா, ஏ வாங்கடி அண்ணி. நீ வயசுக்கு வந்த பிறகு கல்யாணம் நடக்கும், இப்பவே அவசரப்படாத என்ன.